அதுக்குன்னு மனசு எங்கே அறிவு இருக்குதுன்னு இல்லை, எங்கேன்னு ரெண்டாக குழப்பிக்கணும்னா, இங்கே இங்கே வந்து இருக்கிறத மனசுன்னு வச்சுக்கலாம். சும்மா புரிஞ்சிக்கிறதுக்கு தான் இது எல்லாமே சொல்கிறேன். உடனே வந்து இங்கே தான் மனசு இருக்குதான்னு அப்படி போயிடக்கூடாது. இதை மனசுன்னு வச்சுக்கலாம், பிரெயின் என்னன்னு வச்சுக்கலாம், அறிவுன்னு வச்சுக்கலாம். புரிஞ்சுதா? இதில் இது என்னன்னு சொல்கிறோம், அறிவு. இது என்னங்க? மனசு. இந்த அறிவால் இந்த மனசை தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வர முடியுமா முடியாதா? முடி சூப்பர். முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் ஞானிகள். முடியும்னு நினச்சிக்கிட்டு வரலும் நாம் அஞ்ஞானிகள். இவ்வளோதான் சார் விஷயம். எதையோ ஒன்று பண்ணி என்னுடைய மனசை நான் விரும்பினார் போகிற என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம இவ்வளோ காலம் ஏதோ ஒரு வகையில் ஒரு முயற்சிகளை செய்துக்கிட்டு இருக்கோம். அதை தவறுன்னு சொல்லலை. எத்தனையோ ஆன்மீ எல்லாமே அப்படி தான். எல்லா ஆன்மீக அமைப்புலேயுமே வந்து நீங்கள் நம்ம இதில் ஐயாவோட ஒரு மிகப்பெரிய கிரேட்டஸ்ட் உயர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா ஆன்மீக அமைப்புலேயுமே நேற்று சொன்னல தாட் அண்ட் திங்கிங்னு, இது வரலும் நீங்கள் எங்கேயாச்சும் நீங்கள் பயணித்த இத்தனை வருட காலத்தில் தாட்டுனா வேறு, திங்கிங்னா வேறன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சா? பேருக்கு தாட் அண்ட் திங்கிங்னு சாதாரணமாக தெரியும், ஆனால் ரெண்டுமே புரட்டி போடுற விஷயம். நமக்கு அதில் பொறுப்பு இல்லைங்கும் போதே எவ்வளோ உடம்புல மாற்றம் ஏற்பட்டுருதா இல்லையா? வர்ற எண்ணத்துக்கு நான் தான் பொறுப்பாளின்னா பெரிய டென்ஷன் ஆயிடுறோம். ஆமாம், இப்போ அதுக்கும் நமக்கும் எந்த அது வந்து சார் நிமிந்தே போகலாம் சார், அதுக்கும் நமக்கும் எந்த ரெஸ்பான்ஸ்ஃபுல்லும் இல்லை அப்படிங்கும்போது எவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக ஆகிடுதா இல்லையா? தலைகீழ் மாற்றம் உங்களுக்கு புரியுதுங்களா? ஆனால் வார்த்தை ரெண்டே ரெண்டு வார்த்தை தான், எண்ணம் சிந்தனை. புரியுதுங்களா? அது மாதிரி இதுவரை நீங்கள் இன்னும் கூட உலகத்தில் எந்த விதமான எந்த ஆன்மீக அமைப்பும் நான் குறை சொல்லலை. இன்னமும் அவங்களாம் என்ன முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த அறிவோட முயற்சியினால் என்னுடைய மனதை கண்ட்ரோல் பண்ணலான்னு தான் அத்தனை பேரும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, நீங்கள் என்ன சொல்லுவாங்க, இங்கே கவனத்தை வை, இங்கே நான் தப்பாக சொல்ல எதையும் அதெல்லாம் வந்து விமர்சனம் செய்யவில்லை. அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதை எதை வச்சு நீங்கள் அந்த கவனத்தை குவிக்கிறீங்க? உங்கள் அறிவை வைத்து தான் கவனத்தை குவிக்கிறீங்க. புரியுதுங்களா? அப்போது ஒருபோதும் இந்த அறிவினால் இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணுற சக்தி இல்லைங்கிறத மனம் புரிந்து கொள்ள வேண்டுமா, அறிவு புரிந்து கொள்ள வேண்டுமா? மனசெல்லாம் புரிஞ்சிக்கணுங்கிறது ஒன்றுமே இல்லை. மனசு வந்து நேச்சுரல் கிஃப்ட், அறிவு தான் விளங்கும். இப்போ இந்த மனம்ங்கிறதும் வெளியே இருக்கிற நேச்சருங்கிறதும் ஒன்றா வேறையா? நாம் இதுவரையிலும் வந்து நாம் ஏதோ ஓட்டுற குதிரைன்னு அதை நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ணுறோம், அது நமக்கு கட்டுக்கடங்காத ஒரு நேச்சர். இயற்கையை நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியாது. இயற்கையை கட்டுப்படுத்த முடியாதுன்னா, இப்போ போய் நீங்கள் வெளியில் வந்து சூரியனை மாற்ற முடியாது. அது அதனோட டைமுக்கு அதுவாக ஒரு ப்ராசஸ் வந்து மறைகிறதுங்கிறது, அதேமாரி ஒரு வெப்பநிலைங்கிறது தொடர்ந்து இருக்கிறது இல்லை, ஒரு காற்று மட்டும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. இப்போ உடம்புலோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா கூட எப்பயுமே 98.4 இருக்குமா, கொஞ்சம் ஏறும் இறங்கும், அதாவது ஒரு இயக்கத்திலேயே இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மனம்ங்கிறதும் வந்து ஒரு இயற்கை நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு கிஃப்ட்டு, கடவுள் ஒவ்வொருத்தரும் கொடுத்துருக்கிற கருவி. அதை நாம் குறை காண வேண்டிய அவசியம் இல்லை. அது ஏன் எனக்கு இப்படி நெகட்டிவாக எண்ணத்தை எழுப்புது, ஏன் இப்படி பாசிட்டிவாக எண்ணத்தை எழுப்புது அப்படின்லாம் பார்க்க வேண்டிய அவசியம்லாம் நமக்கு கிடையாது. அது எப்படி கூட வெளிப்பட்டு போகுது, நமக்கு வேலை அதை சரி பண்ணுவது கிடையாது. அதில் என்ன வருதுங்கிறது தெரிஞ்சிக்க வேண்டியது எது தெரிஞ்சிக்குது, இங்கே வெளிப்படுறதை எது புரிஞ்சிக்குது? எனக்கு வந்து இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குது, இல்லை இப்படி ஒரு உணர்வு வந்திருக்குது. புரியுதுங்களா? இதை நான் வெளியே செயலாக்கம் படுத்தினேன்னா தப்பாக போயிடும். இதை செயலாக்கம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது, இது நல்ல விஷயம். அறிவு பயன்படுத்த நீங்கள் செயல் செய்கிறீங்க சரியா, அதாவது எது எது நல்ல செயல் எது தேவையில்லாத செயல்னு தெரிஞ்சு செயலாக்கம் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனத்தோடு வாழ்கிற வாழ்க்கை. சிலர் ரெண்டு மூணு பேர் என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, அதுலேயும் ஒரு சிலர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க.
இங்கே ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைங்கிறதுக்காக வெளி வேலை செய்கிறதே முழு நேரம் வேலையாக செய்யணுமான்னு கேட்குறாங்க. புரியுதுண்ணா என்ன சொல்ல வரணும்னு உங்களுக்கு புரியுதுங்களா? மனசுக்குள்ளே ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது தெரியுதுங்க. அப்படிங்கிறத விட இதை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதுனால வெளியில் வேலை செஞ்சிகிட்டே இருந்தால் இதிலேருந்து நம்ம மறந்துடலாமா? அப்படி கிடையாது. கான்செப்ட் என்னன்னா, முதன்மையானது பிரதானமானது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய மனம் எனக்கு கட்டுப்பட்டது கிடையாது. அது இயற்கையான ஒரு கருவி. அதை எந்த கட்டுப்படுத்துகிற ரைட்ஸும் அதிகாரமும் எனக்கு இல்லை அப்படின்னு புரிஞ்சிக்கிறது தான் என்ன ரூல். அதுதான் ஃபஸ்ட்டில் மொத்தமான ரூலே அது மட்டும்தான். புரிஞ்சுதுங்களா? என்னுடைய என்னங்கம்மா சொல்லுங்க. அதாவது வேணுங்கிறத மட்டும் நீங்க வந்து வெளி செயலுக்கு வேணும்னா பயன்படுத்திக்கிங்க, இல்லைன்னா வேணாம்னா விட்டுட்டா போதும். நம்ம நேற்று கூட ஒரு உதாரணம் சொன்னாங்களா சொல்லியான்னு தெரியல, நம்ம வீட்டில் உட்காந்துருக்கோம். இந்த உதாரணம் சொன்னாங்களா ஞாபகம் இல்லை எனக்கு. நீங்கள் வண்டி போகிற உதாரணம் சொல்லியிருப்போம். ஆ, பக்கத்து வீட்டு காலிங் பெல்லும் அப்படி தான். வண்டி போகிறது ஒன்று சொல்லியிருப்பாங்க, காய்கறி ஒருத்தன் கத்திக்கிட்டு போவான், பிறகு இன்னொருத்தன் வந்து பிளாஸ்டிக் பொம்மைன்னு சொல்லி ஒருத்தன் ஒரு வண்டி கத்திக்கிட்டு போகிறான், இன்னொருத்தன் போகிறான். நம்ம யாரையும் வந்து போன்னு சொல்ல வேண்டிய அவசியம்லாம் நமக்கு, நாம் பாட்டு வீட்டில் உட்காந்துருக்குறோம். நமக்கு பொம்மை வேணும்னா கூப்பிட்டுக்கலாம், பொருள் வேணும்னா அவங்ககிட்ட எப்பா இங்கே வாப்பான்னு சொல்லலாம், இங்கெல்லாம் வராதப்பான்னு சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அது மாதிரி எண்ணங்கள்ங்கிறது அப்படியே வந்து ஃப்ளோவில் போய்கிட்டே இருக்குது. புரியுதுங்களா? நமக்கு வெளியே செயலுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்து செயலாக்கம் செய்து கொள்ளலாம், இல்லைன்னா என்ன பண்ணுங்க, கம்முன் விட்டாவே அதுவோ போய்கிட்டு தான் இருக்குது. புரியுதுங்களா? அதை புரிஞ்சிக்கிறது தான் மெயின். இது அதாவது என்னென்னா சொல்லுவாங்க, லெட் இட்ஸ் கோவா, இதோ ஒரு வசனம் இருக்கேன், லெட் கோ அவ்வளோதான். சும்மா விட்டுருங்கன்னு சொல்லி வர்றது அவ்வளோதான் விஷயம்.